வெல்கம் டு தமிழ் கூறியும் கிரைம் நியூஸ். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற கள்ளக்காதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உதவியாளருக்கும் அங்கே பணிபுரியிற பெண் டைப்பிஸ்டுக்கு வந்து கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் நடந்த விவரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் ஒன்று அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் அப்படின்னு மொபைல் ஆப் இருக்குது, அந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதிலேயே நம்ம சேனல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மூலமாக உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வந்து சேரும். விருப்பம் தான் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கிளிக் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக பணிபுரிந்து வந்தவர் பூபதி கண்ணன். இவரது மனைவியின் பெயர் அனுராதா. திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். பூபதி கண்ணன் தினமும் திருச்சியிலிருந்து கார் மூலம் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்துக்கு பணிக்கு வந்து சென்றது வழக்கம். கடந்த 27ஆம் தேதி காலை தனது காரில் பணிக்கு புறப்பட்ட பூபதி கண்ணன் மீண்டும் வீடு திரும்பவில்லை. மாத்தூரை அடுத்த அறவட்டை சாலையில் ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் காரில் அருகே வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்தார் பூபதி கண்ணன். அவரை மர்ம கும்பல் ஒன்று கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருப்பது தெரிய வந்தது. காவல்துறையினர் காரில் இருந்து மதில் பாட்டுகளையும் பெண்ணின் ஆடைகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கொலை தொடர்பாக அவரது மனைவி அனுராதாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பூபதி கண்ணனின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் அவர் ஒரு பெண்ணுடன் நீண்ட நேரம் பேசியிருப்பதும் கண்டறிந்தனர். அந்த பெண் அவருடைய புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தில் டைப்பிஸ்டாக பணிபுரிவதும் திருச்சி அண்ணா நகரை சேர்ந்த சௌந்தர்யா என்பதும் தெரிய வந்தது. அவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்த போது பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாயின. சௌந்தர்யாவின் கணவர் சுரேஷ். இவர் வேளாண் துறையில் அரசு ஊழியராக பணிபுரிந்து வந்துள்ளார். அவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளார். இந்த நிலையில் சௌந்தர்யாவுக்கும் திருமணத்துக்கு முன்பே காதலித்த இளைஞருக்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த சுரேஷ் கண்டித்துள்ளார். ஆனால் அவருடனான தவறான தொடர்பை சௌந்தர்யா கைவிட மறுத்துள்ளார். இதனால் ஏற்பட்ட விரக்தியில் சௌந்தர்யாவின் கணவர் சுரேஷ் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கணவர் சுரேஷ் இறந்து போனதால் அவரது பணி கருணை அடிப்படையில் சௌந்தர்யாவுக்கு வழங்கப்பட்டது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரகத்தில் டைப்பிஸ்ட் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டார் சௌந்தர்யா. அப்போது கலெக்டரின் நேர்முக உதவியாளரான பூபதி கண்ணனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கத்தின் அடிப்படையில் திருச்சியிலிருந்து காரில் பணிக்க புறப்பட்ட பூபதி கண்ணன் சௌந்தர்யாவையும் தன்னுடன் அழைத்து செல்வதை வழக்கமாக்கி உள்ளார். இந்த பழக்கத்தை பயன்படுத்திய சௌந்தர்யாவை பூபதி கண்ணன் காதலிலும் வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. இவர்களது தவறான தொடர்பு பூபதி கண்ணனின் மனைவி அனுராதாவுக்கும் தெரிய வந்துள்ளது. அவரும் பலமுறை எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் சௌந்தர்யாவின் பழைய காதலன் பூபதி கண்ணனை மிரட்டியதாகவும் அதனையும் மீறி பூபதி கண்ணன் சௌந்தர்யாவுடன் தொடர்பை நீடித்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று சௌந்தர்யாவுடன் பூபதி கண்ணன் காரில் தனிமையில் பயணிப்பதை தெரிந்து கொண்ட சௌந்தர்யாவின் பழைய காதலன் கூலிப்படை கும்பலை ஏவி இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கும் காவல்துறையினர் இந்த கொலையில் சௌந்தர்யாவுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். சௌந்தர்யாவின் தவறான தொடர்பால் ஏற்கனவே அவரது கணவர் சுரேஷ் பலியான நிலையில் தற்போது கலெக்டரின் நேர்முக உதவியாளர் பூபதி கண்ணனும் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பெண்ணை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், அதாவது இந்த சௌந்தர்யாவற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோகளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கூட எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.